வணக்கம் நண்பர்களே, அப்போஜிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம ப்ராடக்ட் வேலெட்டில் வாங்கியிருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்போஜிஸ் ஆப்புக்குள்ளே இருக்கோம். இதில் நம்மளுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏஜ் நம்பர் கொடுத்து நம்மளுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணிவிட்டு உள்ளார அப்படி போனோடனே இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு காட்டும். இந்த டேஷ்போர்டில் நம்மளுடைய ப்ராடக்ட் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கேஷ் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டுது. இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வேலெட்டை வச்சு எப்படி நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது. ரைட், இப்போ இந்த பாக்ஸில் கீழே பர்ச்சேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணவுடனே இப்போது கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிற ப்ராடக்டோடைய லிஸ்ட்டு இங்கே காட்டிடும். ஓகேங்களா, இதில் ரெண்டாவது பேஜ் கூட இருக்குது. இதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வேலெட்டில் ஒரு 450 சம்திங் இருக்குது. நாம் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம். நான் இந்த மாய்ச்சரிங் க்ரீம் வந்து இன்னும் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ மாய்ச்சரிங் கேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ பீஸ் வேணும், குவான்டிட்டி அப்படின்னு கேட்குது. இதில் ஒன்று வேணும், ஒன்று ரெண்டு வேணும், ரெண்டு கொடுத்து ஆர்டர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது ஆர்டர் பண்ணவுடனே கண்டினியூ டு ஷிப்பிங் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் கண்டினியூ டு ஷிப்பிங் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இங்கே அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது. இப்போ இங்கே நம்ம வந்து அட்ரஸை நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம எந்த அட்ரஸ் வரணுமோ அந்த அட்ரஸை நம்ம ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு 102 கோயம்புத்தூர், நம்மளுடைய ராஜா நகர். ஸோ சிட்டி கோயம்புத்தூர், பின்கோட் 641015 இப்படி கொடுத்து நம்மளுடைய ஃபோன் நம்பர் 9943999 கம்பெனியோட நம்பர் போட்டாச்சு. போட்டு இங்கே அட்ரஸை சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேவ் கன்ஃபர்ம் ஆச்சு. அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டெலிவரி அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னு இப்படி டச் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹோம் டெலிவரியா லோக்கல் பிக்கப்பான்னு கேட்கும். இப்போ நம்ம ஹோம் டெலிவரியை சூஸ் பண்ணிக்கிறோம். கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை அப்படி டச் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுடைய ப்ராடக்ட் வேலெட்டில் அமௌண்ட்டு 425 இருக்குது. பே அண்டு கண்டினியூனு வந்துருச்சு. இங்கே இந்த இடத்துல இந்த பாக்ஸை டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ரிட்டர்ன் பாலிசி, ப்ரைவசி பாலிசிலாம் இங்கே கொடுத்துருப்போம். அதை இங்கே டச் பண்ணிவிட்டு பே அண்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே நம்மளுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த ஆர்டரோட டீட்டெயில் இங்கே வந்தாச்சு. ஆர்டர் நம்பர் வந்து ஆர்டர் கோட் நம்பர் இருக்குது. கீழே இந்த டேட் 17/2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 11:35 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 169 நம்ம வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே காட்டியாச்சு. அப்போஜிஸ் பில்லிங் 199, கொரியர் சார்ஜரும் 199, நம்மளுடைய ப்ராடக்ட் வேலெட்டை டெபிட் ஆயாச்சு. ஸோ உறவுகளே, நம்மளுடைய அப்போஜிஸ் பிளாட்ஃபார்மில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்களுடைய நேரத்தை செலவிடுறது மூலயமா நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தை, ப்ராடக்ட் வேலெட் வருமானத்தை, ப்ராடக்ட் எப்படி ஆர்டர் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனேயே கம்பெனிலேருந்து ஒரு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கால் வரும். அந்த கால் வந்தவுடனே உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி அடுத்த 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை பை.